sorry for the disturbance. இப்போ எங்க இருந்து பேசுற? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. எங்க போயிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு. நான் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த மாதிரி எத்தனையோ ஒகேஷன்ஸ்ல நான் வெளியே ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு. டேய் என்னடா சொல்ற? நான் மகாவை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். எதுக்கு மகா போலீஸ் ஸ்டேஷன்ல? அவகிட்டே கேளு. எங்கிட்ட கேட்டா? ஏய் என்னடி என்னடி பண்ண? நான் ஒண்ணு தப்பு பண்ணல அண்ணி. எங்க என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஈசிஆர் கெஸ்ட் ஹவுஸ்ல பார்ட்டி கொடுத்தேன். அந்த பார்ட்டியில என் ஃப்ரெண்ட் ஒருத்த எனக்கே தெரியாம நான் குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல பிராண்டி கொஞ்சம் பிராண்டியும் மிக்ஸ் பண்ணிட்டான். அதான் என்னையே மறந்து ஜாலி மூட்ல கெஸ்ட் ஹவுஸ்ல டான்ஸ் எல்லாம் ஆடினேன். அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா போலீஸ் வந்துட்டாங்க. என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரவிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னேன். ரவிதான் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன ரிலீவ் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. ஆனா ஃபாரின்ல இருக்கும்போது இந்த கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொன்ன, எங்க அக்காவுக்கு தெரியும் உங்க அப்பாவுக்கு தெரியாதுன்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? ரவி ஃபாரின்ல இருக்கும்போது எப்பவாவது அக்கேஷனலா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் மைல்டா ஆல்கஹால் சாப்பிடுவேன். அததான் நான் அப்படி சொன்னேன். சும்மா சமாளிக்காத மகா. இந்த மாதிரி கெட்ட பழக்கம் முதல்ல ஒட்டட மாதிரி இருக்கும், போக போக பெரிய இரும்பு கம்பியா ஆயிடும். நோ ரவி, அப்படி ஒண்ணும் இல்ல. உன்னோட கெட்ட பழக்கம் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். டேய் மெதுவா பேசுறா, ஏன்டா அப்படி கத்துற? மாமா எந்திரிச்சு வந்தா இந்த விஷயம் விபரீதம் ஆயிடும். இந்த பாழா போன பழக்கத்தை விட்டு தொலைன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இது நானா செய்யல, தெரியாம நடந்துருச்சு. நீ ஆயிரம் சொல்லிடி மகா. உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறதுனால தானே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உனக்கு சாக்கடை தண்ணி ஊத்தி கொடுத்துருக்காங்க. ஏண்டி ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எப்படி ஆம்பளை பசங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுக்கலாம்? சாதாரண பார்ட்டி கொடுக்க வேண்டியதானே. அண்ணே சாரி அண்ணே, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி சரி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ போய் படு. எந்திரி வா, எந்திரி நீ போய் படு. நான் ஒன்னும் ட்ரிங்க்ஸ் குடிக்கல, அவன் தான் எனக்கு கம்பல் பண்ணி கொடுத்தான். டேய் ஏண்டா ஒரு மாதிரி ஆயிட்ட? ஏங்க இப்படி பண்ண? ஏன் பண்ண? ஒரு ஆம்பளையா இருந்தோ இன்னைக்கு வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத என்கிட்ட என்கிட்ட போய் மகாவோட விஷயத்தை ஏன் மறைச்ச? ஏன் ஏன் மறைச்ச? நான் உன்கிட்ட எதையும் மறைக்கலடா, ஒரு உண்மையை சொல்லாம விட்டுட்டேன். அது மட்டும்தான் என் தப்பு. ஆனா அந்த தப்புக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன? இந்தியாவுக்கு மகா திரும்பி வந்த உடனே அவளோட கெட்ட பழக்கம்லாம் அவளை விட்டு தானாவே போயிடுங்கிற நம்பிக்கையோட இருந்தேன்டா. அப்படி இருக்கும்போது நானாவே இந்த விஷயத்த சொல்லி அதை பெருசாக்கி ஓ மனசையும் மாமா மனசையும் ஏன் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன். அது அது அவசியம் இல்லாத விஷயம் நினைச்சுதாண்டா நான் அதை சொல்லாம விட்டுட்டேன். ரொம்ப நன்றி மா. நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா. எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் ஒரே பொண்ணோட ஒழுக்கம் கிட்ட நடத்திய காதுகுளிர கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏம்மா நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது ஓம் பொறுப்பு தான். ஆனால் அவமானத்தையும் சேர்த்து காப்பாற்றி மூடி மறைக்க வேண்டிய பொறுப்பான விஷயமா இது? என்ன மாமா இது? உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு ஏன் அக்காவை கேள்வி கேட்டு இருக்கீங்க?
சின்ன வயசுல இருந்து எனக்கு மகா, மகாவுக்கு நான், நீங்க பெரியவங்களா சேர்ந்து முடிவெடுத்தீங்க. அதனால எனக்கும் மகா மேல ஒரு அஃபெக்ஷன் வந்துச்சு. ஆனா இப்போ அந்த அஃபெக்ஷன் என் ஃபியூச்சரை பாதிக்குமோன்னு பயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா மகாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயமா நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ரவி, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதப்பா. உன்ன உடன் நல்ல மாப்பிள்ள அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இல்லாம என் தங்கச்சி வீட்டில் போய் என் பொண்ணு சந்தோஷமா வாழப்போறாங்கிற நம்பிக்கையிலையும் தைரியத்திலையும் தான் நான் உசுரோட இருந்துகிட்டு இருக்கேன். வாழ்க்கப்பட்டு போற தன்னோட பொண்ணு போற இடத்துல கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட பெரிய சித்திரவதை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது. ரவி மாமா, நீங்க ஏன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஏன் அக்கா மகா மாதிரி இருந்திருந்தா நீங்களும் அரவிந்தோ யோசிச்சிருக்க மாட்டீங்களா? ஏன் பக்கம் நியாயம் இருக்குல்ல? நியாயம் இருக்குப்பா, உன் பக்கத்து நியாயம் நல்லாவே புரியுது எனக்கு. ஆனா என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு நான் தானே மன்னிப்பு கேட்டாகணும். தாய் இல்லாத பொண்ண நான் வளர்த்த முறை சரியில்லை. ரவி, மகா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு அவ காரணம் இல்லப்பா. அவளை சரியா வளர்க்காத நான் தான் அதுக்கு காரணம். இந்த வீட்டுக்கு நீ மாப்பிள்ளையா வரப்போறவன் அந்த மரியாதையை கொடுத்து கேட்கற, உன்னை கையெடுத்து கும்பிடுற ரவி. எனக்காக என் பொண்ணை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. என்ன நீங்க போய் என் கல்ல எழுந்துதான் ஆகணும் ரவி. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன்ப்பா, இருக்க மாட்டேன். ரவி, என் பொண்ணை இந்த வீட்டில் விழறத விட உன் கல்ல நான் விழறது எவ்வளவோ மேலுப்பா. எனக்கு அப்புறம் என் பொண்ணை கண்கலங்காம காப்பாத்த போறவன் நீ தானே. உன் கால விழுந்தா ஒன்னும் தப்பு இல்லப்பா. ரவி, காலப்போக்கில் மகா மாறிடுவாங்கிற நம்பிக்கையோட அவளை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. மாமா, என்ன தவிர மற்ற எல்லாரையும் மன்னிக்கிற குணம் எனக்கு இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு என்னால எந்த தடங்களும் வராது. நான் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி எத்தனையோ ஒகேஷன்ஸில் நான் வெளியே ஹோட்டலில் தங்கியிருக்கேன். ஏண்டி இந்த பாடா போன பழக்கத்தை விட்டு தொலைன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? என் பொண்ணை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. எவ்வளவு கொடுத்தீங்க? 4500. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சார பார்க்கணும். மேனேஜர் கிட்ட சத்யநாதன் பொண்ணு வந்திருக்காங்கன்னு போய் சொல்ல. சரிங்கம்மா.
வர சொன்னார். நன்றி. உள்ள வரலாமா சார்? வாமா. உக்கார். பரவாயில்ல சார். அப்பாவுக்கு எப்படிமா இருக்கு? இப்ப தேவல. என்ன விஷயமா சார்? அப்பாவோட ஹார்ட் ஆபரேஷனுக்காக சொசைட்டில கடன் கேட்டிருந்தேன். அதை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். இதோ கொடுங்க. அப்பாவோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க சொல்லி அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்லியிருக்கமா. இதோ அவர்கிட்ட கேட்டு சொல்றமா. ரமேஷ், சத்யநாதன் அக்கௌண்ட் பாத்தீங்களா? அப்படியா? எப்ப இருந்து? இன்னும் கட்டலையா? சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சார்? சாரிம்மா, உங்க அப்பா ஏற்கனவே சொசைட்டியில கடன் வாங்கியிருக்காரம்மா. அப்பா கடன் வாங்கியிருக்காரா? இருக்காது சார். நான் என்ன பொய்யாமா சொல்றேன்? எங்களுக்கு தெரியாம அப்பா எதுக்கு சார் கடன் வாங்கிருக்கணும்? அது உங்க அப்பா கிட்ட தான் தெரியும். ஏற்கனவே வாங்கின கடனை கட்டாததால இந்த லோன் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தாம்மா. சார், ப்ளீஸ் சார், அப்பாக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும். உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. நான் என்னம்மா பண்ண முடியும்? இந்தாங்க. ஒரு நிமிஷமா. உங்க அப்பா வாங்கின பழைய கடன் பாக்கிய கொஞ்சம் திருப்பி கொடுக்க ஏற்பாடு பண்ணுமா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. I'll get back to you immediately. Yeah, definitely. No problem. Mr. Mohan. Sir. Mumbai kanupi vendi orders la ready aichu. Good morning. Ready sir. Morning. Shyamala, and the customer ye wait pannitirukanga? Avangalukku bill potetirukanga sir. Innu ready aagala. Adha. Okay. Just a second. Panakku. Sir, naan kudukuren sir. Irukatta. Excuse me, madam. Please take this. Thank you, sir. It's okay. Please, உட்காருங்க. அம்மா, நீங்க சாப்பிடறதுக்குள்ள பில் ரெடி ஆயிடும். Okay, sir. Okay. No problem. உமா, அந்த பில்ல சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுங்க. சரிங்க சார். இந்த ஸ்டோருக்கு நான் MD-ஆ இருந்தாலே இங்க வர கஸ்டமர்ஸ்க்கு நான் வேலைக்காரனா தான் இருக்கணும். அப்படி வேலைக்காரனா இருந்தா தான் MD-ஆ இருக்க முடியும். நான் வரசன டிசைனர் எங்க? பட்டுச்சல செக்ஷன்ல இருக்கார் சார். Okay. வணக்கம் சார். வணக்கம். எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க வர லேட் ஆகும்னாங்க அதான். நீங்க தானே நான் எக்ஸ்போர்ட் பண்ண போற பட்டு புடவைக்கு டிசைன் போட்டு கொடுத்தீங்க? ஆமா சார். உங்களை யார் உடம்பு தெரியற மாதிரி சீத்ரூ மாடல் எல்லாம் அந்த பட்டு புடவை டிசைன்ல சேர்க்க சொன்னது? இல்லையே சார், அந்த மாதிரி ஒன்றும் டிசைன் போட்டு கொடுக்கலையே. அப்படியா? சரி வாங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். அந்த ப்ளூ சில்க் எடுங்க, அப்புறம் அந்த கிரீன் பார்க்கு பார்க்கு கலா, அந்த ஆரணி சில்க் எடுங்க. யா, எக்ஸாக்ட்லி அந்த டபுள் ஷேட் கோரா, அந்த சிங்கிள் ஷேட் பாருங்க மிஸ்டர் ராம்ஜி. இதுக்கெல்லாம் நீங்க தானே டிசைன் போடுது? சொல்லுங்க, ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. ஆமா சார், இதெல்லாம் உடம்பு தெரியற மாதிரி உள்ள டிசைன் தானே? இதைத்தானே நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன் சொல்லுங்க ராம்ஜி. எஸ் சார். அப்புறம் ஏன் இதெல்லாம் நீங்க போட்ட டிசைன் இல்லைன்னு என்கிட்ட போய் சொன்னீங்க? என்ன, இதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா?
நான் வெறும் பட்டுப்படவையை மட்டும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணல, நம்ம நாட்டோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் சேர்த்து தான் எக்ஸ்போர்ட் பண்றேன். அதான் நீங்க கெடுத்துறாதீங்க பிளீஸ். மணி, இப்போ அதை ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி வார்னிங். சாரி சார், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் சார். குட். மோகன் சார், ஒரு புது கான்ட்ராக்ட் விஷயமா நான் அவசரமா பெங்களூர் போக வேண்டியதா இருக்கு. சரி சார், ஒரே நாள்ல திரும்பி வந்துடும். ஓகே சார். நான் வெளியூர் போனாலும் இங்க நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸும் அடுத்த செகண்டே என்னோட நாலேஜுக்கு வந்தாகும். ஓகே சார். ஓகே ஓகே. மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்லாம் ஓவர் டென்ஷனால தான் வரும். அப்படி என்ன டென்ஷன் உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். இத பாருங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, சமாளிக்காதீங்க. வேற என்ன டாக்டர்? பண பிரச்சனை தான். யாருக்கு தான் பண பிரச்சனை இல்ல? என்ன பண்றது, சமாளிச்சு தான் ஆகணும். திடீர்னு நோய் வரும், திடீர்னு பணத்தை புரட்ட முடியுமா? எங்களை மாதிரி நடுத்தர குடும்பக்காரங்களுக்கு அது ஒரு சாபக்கேடு. என்ன பண்றது, தலைவிதி அனுபவிச்சுதானே ஆகணும். பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் எமோஷனல் ஆகக்கூடாதுங்கிறது. எதுக்கும் பயப்படாதீங்க, நல்ல தைரியமா இருங்க. கீதா, பக்கத்துல இருந்து நல்ல ஜாக்கிரதையா கவனிச்சுக்கமா. சரிங்க சார். நீங்க வாங்கம்மா. ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? உங்க அப்பாவோட நிலைமை முன்ன விட இப்ப ரொம்ப மோசமா இருக்குமா. மருந்து மாத்திரைனாலெல்லாம் சரி பண்ண முடியாதுமா. உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். இன்னொரு தடவை மைல்டா அட்டாக் வந்தா கூட உங்க அப்பாவால தாங்கிக்க முடியாது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆப்ரேஷனுக்கு பணத்தை ரெடி பண்ணுங்க. எனக்கு ஆபரேஷன் பண்ணல என்ன? நான் அப்பா என்ன பண்ணீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, முன்ன விட பெட்டரா இருக்குன்னாங்கப்பா. எதுக்குமா என்கிட்ட மறைக்கிற? எனக்கு ஆபரேஷன் தேவையா? என்ன பண்ணீங்க, உங்களை விட்ட எங்களுக்கு யாருப்பா இருக்கு? 2 லட்சம் ரூபாய் தானேப்பா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. எப்படிமா? என்கிட்ட விட்டுருங்கப்பா, நான் இருக்கல்ல. வாங்க வீட்டுக்கு போலாம். எதுவும் யோசிக்காதீங்கப்பா. நீங்க வேற மா, ஒரு மனுஷன் ஆஸ்பத்திரிக்கும் ஜெயிலுக்கு மட்டும் வரக்கூடாதுமா. அப்படி வந்துட்டா திரும்பவே கூடாது. பவித்ரா, ஏன் மேல கோவனா?